மண்டனை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. காலநிலையில் ஏற்படும் மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டிற்குள் நுழைந்த போர்க்கப்பல் வெளியானது காரணம். 12,000 அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அமைச்சர்களுக்கு கால அவகாசம், அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய செயல்முறை. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஜனவரி முதல் மண்ணெண்ணெய் கியூஆர் முறை போன்ற முறைகளின் கீழ் வழங்க ஜனாதிபதி யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று கலந்து கொண்ட போதே ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேண்டோ சூறாவளி காலநிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதனால் நாட்டின் சில முக்கிய நகரங்களில் காற்று தரைச்சுற்றன் மோசமான நிலையை அடைந்துள்ளது. இவ்வாறு காற்று தரைச்சுற்றனில் ஏற்படும் மாற்றம் சுவாச கோளாறுகளை கொண்ட மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் பலத்த காற்றினூடாக இந்தியாவிலிருந்து இலங்கையின் வான்வெளிக்கு தூசி துகள்கள் வருகை தர ஆரம்பித்தன. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. இந்த நிலையில் தற்போது சற்று குறைவடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன தரவுகளின் ஊடாக அறிய முடிகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சாக் யாத்ரி 3 உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கடற்படை மரபுப்படி இலங்கை கடற்படையினரால் கப்பலுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு கடற்படைகளுக்கு இடையே நட்புறவை வளர்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பங்கேற்க உள்ளனர். இவ்வாறு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த போர்க்கப்பலானது 143 நீளமும் மொத்தம் 390 கப்பல்களை கொண்டதுமான அதன் கட்டடங்களை அதிகாரி கேப்டன் MM தோமஸ் ஆவார். சுமார் 12,000 அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஓய்வு பெறவுள்ள அரசு ஊழியர்களில் சுமார் 12,000 பேரின் ஓய்வூதிய விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் ஓய்வூதியத் துறைக்கு அனுப்பப்படவில்லை என தெரிய வருகிறது. இவர்களில் சிலர் தொடர்ந்தும் பணிபுரிய எதிர்பார்த்துள்ளதாகவும் அதனால் தான் ஓய்வூதிய விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படவில்லை எனவும் பொது நிர்வாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு ஓய்வு பெறும் எந்தவொரு அரசு ஊழியரினதும் சேவைக்காலம் நீடிக்கப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஓய்வூதிய விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதை தாமதப்படுத்துவதால் ஓய்வூதிய உரிமைகளை பெறுவதில் தாமதம் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல அமைச்சர்களால் அதிக மின்சார கட்டணங்கள் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் புதிய செயல்முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்தி கானுருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் பொழுதே இந்தி கானுருத்து இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் பல அமைச்சர்களால் அதிகளவான மின்சார கட்டணங்கள் தீர்க்கப்படாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு புதிய செயல்முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை காலி செய்யவே 3 கால அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த காலத்தின் போது அத்தகைய வீடுகளுக்கான கட்டணங்கள் செலுத்தப்படவில்லை. இந்த முரண்பாடு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அத்துடன் செலுத்தப்படாத தொகை லட்சக்கணக்கான ரூபாயாக அதிகரித்துள்ளது. உத்தியோகபூர்வ இல்லங்களின் செயல்படுத்தப்படாத கட்டணங்கள் மீது மேலதிக வட்டி சேர்க்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய அமைச்சர்களுக்கு மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு 2 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டனை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. காலநிலையில் ஏற்படும் மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டிற்குள் நுழைந்த போர்க்கப்பல் வெளியானது காரணம். 12,000 அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அமைச்சர்களுக்கு கால அவகாசம், அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய செயல்முறை.